படம் ஐ திங்க் விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி இட்ஸ் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். பட் ஆக்ஷன் ஃபிலிம்னோட எனக்கு அருண் அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் வந்து அதில் ஒரு இமோஷனல் கனெக்ட் இருக்கும். அது வந்து நம்ம ஆடியன்ஸாக பார்க்கும்போது நம்மளால் அதை ரிலேட் பண்ண முடியும் சில நிறைய விஷயங்கள் அதில். ஸோ அதை வந்து அழகாக கோர்வையாக படத்தில் வரும். அண்ட் மெயினாக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் இந்த படம். ஐ திங்க் ரீசெண்ட் டைமில் சாங்ஸ் கூட ஈச் அண்ட் எவ்ரி சாங் வந்து நான் ரொம்ப ரசித்து பண்ண ஒரு ஆல்பம் அப்படின்னு சொல்லலாம். இது இட்ஸ் நான் ட்விட்டரில் கூட போட்டிருந்தேன், இட்ஸ் ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ரீசெண்ட் டைமில் அப்படின்னு சொல்லலாம். நாட் தட் எல்லா ஆல்பமும் நான் இல்லை, சில ஆல்பம் நம்மளே அறியாமல் ஒரு ஈர்ப்பு அதுக்குள்ளே இழுக்கும், அது எல்லா கம்போசருக்குமே அதில் வரும் அந்த மாதிரியான ஒரு இது. அண்ட் படத்தில் வந்து விஜய் சேதுபதி சார் செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஓடிட்டே இருப்பார். லாட் ஆஃப் எஃபர்ட் ஆக்சுவலி. நான் ஐ திங்க் பேங்காக்ல ஷூட் நடக்கும்போது ஒரு வாட்டி வந்து பார்த்தேன், ஸ்டன்ட் சீக்வன்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஃபினாமினல் எஃபர்ட். படத்தில் வந்து அஞ்சலி வந்து அந்த கேரக்டர் வந்து விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. லாட் ஆஃப் சீக்வன்ஸ் சொல்லலாம். அண்ட் எண்டு கிளைமேக்ஸ் வந்து ஒரே ஷார்ட் ரைட், ஆல்மோஸ்ட் ஃபார் நைன் மினிட்ஸ் ஐ திங்க் வித் லாட் ஆஃப் சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப டஃப் ஆக்சுவலி எடுக்கிறதுக்கு. அவ்வளோ பேர் அவ்வளோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து அந்த எஃபர்ட் போட்டது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்கோர் பண்ணும்போதே நான் ரொம்ப ரசித்து பண்ண ஒரு விஷயம் அதில். அப்புறம் விஜய் சேதுபதி சார் சன் சூர்யா, அவர் வந்து ஒரு தனி ஸ்டார், அவர் தான் ராக் ஸ்டார் படத்தில். மிச்சபடி அவ்வளோதான். மூவிஸ் கம்மிங் இப்போ உங்ககிட்ட வருது, நீங்கள் இதை பார்த்து எப்படி என்ன எப்படி அதை கொண்டு போகிறீங்கன்றது. எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இறைவன் ஒன்று எழுதி வச்சுருக்கிறான், இந்த ப்ராடக்ட் எப்படி போய் சேரணும்னு. அது அந்த விதத்தில் தான் வரும். நம்ம வந்து எப்படி என்ன எஃபர்ட் போட்டு சீக்கிரமாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னா, இந்த அரிசிக்கு ஒரு டைம் இருக்குது, அந்த அரிசியை ஒருத்தட்ட போய் சேர்றதுக்கு. அதே மாதிரி தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணால் ஒர்க் பண்ணலாம், எவ்வளோ ஸ்லோவாக வேணால் ஒர்க் பண்ணலாம், அதுக்கு உரிய ஒரு டைம் வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.